பொதுவாவே தல அஜித் யாராச்சும் கஷ்டம்னா அவரே முன் வந்து முதல் ஆளா போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி அவருக்கு ஏதாச்சும் தப்புன தோணுச்சுன்னா யாருக்கும் பயப்படாம சட்டுன்னு சொல்லிடுவாரு. இதனாலயே தல அஜித்துக்கு ஃபேன்ஸ் பட்டாலும் ஏராளமான பேர் இருக்காங்க. அந்த வகையில ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருந்தது, ஆனா இப்பதான் அது என்னங்கறது வெளியாகிருக்கு. ராமன் அப்துல்லாங்கிற படம் வெளிவந்த நேரத்துல ஒரு சில ரீசன்னால தமிழ் திரையுலருக்கு பெப்சிக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல பெப்சிக்கு ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தவர் யாருன்னா அஜித் தானம். இந்த நிலையில்தான் ஒரு மிகப்பெரிய படத்துல அஜித் ஹீரோவா வச்சு ஒரு பிரபல தயாரிப்பாளர் தயாரிக்கிறதா இருந்துச்சான். ஆனா பெப்சி பிரச்சனையை ரீசனா காமிச்சு அஜித் அந்த படத்துல இருந்து அவர் தூக்கிட்டாராம். அதை அடுத்து அந்த தயாரிப்பாளரோட படங்கள் அவ்வளவா போகல. ஆனா அந்த டைம்ல எந்த ஒரு ஹீரோவும் அவரோட படத்துல நடிக்க சம்மதிக்கலையா. ஆனா இது கேள்விப்பட்ட அஜித் அவரே முன் வந்து அவர்கிட்ட போய் நானே உங்களோட படத்துல தொடர்ந்து நடக்கிறேன்னு சொல்லிட்டு இவ மூணாவது படமா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் யாருங்கறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.